ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்முடைய கார்டனில் செம்பருத்தி எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். தொட்டி வைக்கலை, நான் தொட்டி இல்லாமல் ரெண்டு அரிசி பை எடுத்திருக்கேன். இல்லையும் செடி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது அதோடய செம்பருத்தி பாக்கெட்டு. இது வந்து டபுள் கலர்ஸு. இப்போ ஹைப்ரிட் நிறைய செம்பருத்தி போட்டு விட்ருக்காங்க. அரிசி பை எடுத்திருக்கேன். கொஞ்சம் அதுக்கேற்ற மண், தோட்டத்து மண் தான். செடி பாருங்கள், வாங்கி 1 வீக் ஆகுது. அதுக்குள்ளே நம்ம தண்ணி ஊற்றுறதுனால கார்டனுக்கு தண்ணிக்கும் நம்ம தண்ணிக்கும் டிஃப்ரெண்ட்டு. 1 வீக் கழித்து தான் நம்ம செடியை வந்து ரிப்பார்ட் பண்ணோன்னா செடி நல்லா ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக வளரும். மண் உதிராமல் நம்ம செடி நடலாம். ஏன் மண் உதிரக்கூடாதுன்னா அந்த வேர்கள் வந்து அடிபட்டுச்சுன்னா செடி செத்து போயிடும், செடி நம்மளுக்கு அப்புறம் வராது. இப்போ வச்சாச்சு ஒரு பாக்கெட். இப்போ நெக்ஸ்ட் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி தேவையான மண் எடுத்துருக்கேன். தொட்டத்து மண் ஃபஸ்ட்டே நம்ம உரம் வைக்கக்கூடாது. இது வந்து ஆரஞ்சு கலர். ஹோல்ஸ் போடல ஃபஸ்ட்டு, போட்டிருக்கேன் நினச்சிட்டு போடல. இப்போ நம்ம ஒரு கத்தி எடுத்து லைட்டாக ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கேன். அப்போ தான் ட்ரைனேஜ் தண்ணி வந்து கீழே வடியும். அப்போ தான் செடிகள் வந்து தண்ணி தேங்காமல் நல்லா வளரும், இல்லைனா செடி வந்து அழுகிரும். ஃபஸ்ட்டே உரம் கொடுக்காதீங்க நீங்கள் செடி வைக்கும் போச்சுல. ஒரு 15 டேஸ் கழித்த பிறகு உரம் வைங்க, செடி உங்களுக்கு சூப்பராக ஆரோக்கியமாக வளர்ந்து வரும். தொட்டியே தேவையில்லை. நம்ம அரிசி பையில் வச்சோமே, நான் வச்சுருக்கேன் 2 இயர்ஸ் ஆக போகுது செடி கார்டன் வச்சு. நிறைய செடி அரிசி பையில் தான் வச்சுருக்கிறேன். செடி நல்லா சூப்பராக வளர்ந்து வருது, நம்மளுக்கு மிச்சம் பிடிக்கலாம். தொட்டி செலவு வேண்டாம்.